ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். புரட்டாசி மாத பௌர்ணமி தினம் மாமகேஸ்வர விரதம் கடைபிடிக்கப்படுறது. சிவசக்தி வடிவத்தை வழிபடும் உன்னதமான விரதம் உமாமகேஸ்வர விரதம். முதல்ல விரதத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம். பின் விரதம் இருப்போரும் இல்லாதோரும் இந்த நன்னாளில் பார்வதி பரமேஸ்வரனை வணங்கி சிவரகசியத்தில் உள்ள விரத மகிமையை தெரிந்து கொள்ளலாம். இந்த நன்னாள்ல இந்த விரத மகிமையை கேட்டாலே தம்பதியர் ஒற்றுமை அதிகரிக்கும், பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் என்பது நம்பிக்கை. இந்த உமாமகேஸ்வர தினத்தில் ஒவ்வொருவரும் பாராயணம் செய்ய வேண்டிய ஸ்தோத்திரமும் அறிந்து கொள்ளலாம். திருமணம் நடக்க வேண்டியவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையவும், பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரவும், திருமணமான தம்பதிகளின் ஒற்றுமை மேலோங்கவும், நீண்ட ஆயுள் மற்றும் செல்வங்களை பெறவும் துதிக்க வேண்டிய ஆதிசங்கர அருளிய ஸ்ரீ உமாமகேஸ்வர ஸ்தோத்திரம் தெரிந்து கொள்ளலாம். உலக இயக்கத்துக்கு சிவசக்தி தத்துவமே காரணம், அதுவே அடிப்படை. இந்த உலகம் முழுக்கவே இந்த இரட்டை தத்துவங்களாகவே இருக்கிறது. அணுவிற்குள்ளே இருக்கும் நிலையான சக்தியே சிவன், அது செயல்படுத்தும் சக்தியே சக்தி பராசக்தி ஆகும். மந்திரங்களில் மிகவும் எளிமையான அதே சமயம் வலிமையானது ஓம் சிவசக்தியை நமக என்பது ஓம் சிவசக்தி ஓம் என்பது. சக்தி இல்லையே சிவன் இல்லை என்பதை நிரூபிக்கும் மந்திரம்தான் இது. சிவனும் சக்தியும் சேர்ந்து அருள் தருவதையே உமாமகேஸ்வர வடிவம் எடுத்துரைக்கிறது. ஆணும் பெண்ணும் இணைந்ததுதான் இவ்வுலக விருத்திக்கும் இயக்கத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணம். அதை உணராமல் இன்று எத்தனையோ குடும்பங்கள் சில உப்பு சப்பில்லாத கருத்து வேறுபாடுகள்னால பிரிந்திருக்கின்றன, அல்லது சந்தர்ப்ப வசத்தால் பிரிகிறார்கள். அப்படிப்பட்ட தம்பதிகளின் கருத்து வேறுபாடுகளை நீக்கி அவர்களை ஒன்றிணைக்கும் விரதம் தான் இந்த உமாமகேஸ்வர விரதம். சிவனை சக்தியையும் ஒரு சேர வழிபட்டு அவர்கள் நல்ல ஆசைகளை பெறுவதுதான் இந்த விரதத்தின் நோக்கம். இந்த உமாமகேஸ்வர விரதத்தை ஒருவர் முறைப்படி கடைபிடித்தால் மற்ற விரதங்களை மேற்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லைன்னு மகாபரிவா தெய்வத்தின் குரல்ல சொல்லியிருக்கா. அவ்வளவு மகிமை பொருந்திய விரதம் இது. அததான் பெரியவா அப்படி சொல்றாளே தவிர மற்ற விரதங்களை குறைச்சு சொல்லலன்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். எனதருமை மகளுக்கு இன்னும் திருமணம் ஆகலையே அப்படின்னு ஏங்கி தவிக்கும் தாய் தந்தையர்கள் அவர்களுடைய சோகம் போக்கும் ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த நன்னாள்ல அமைந்த உமாமகேஸ்வர விரதம். இந்த விரதத்தை கடைபிடிப்போருக்கு மருமகனாக அல்லாமல் தான் ஈன்றெடுத்த மகனை போலவே நல்ல மாப்பிள்ளை அமைவார் என்பது மகரிஷிகளின் வாக்கு. பிரிந்திருக்கும் கணவன் மனைவி மட்டுமல்ல, சேர்ந்திருக்கும் கணவன் மனைவியும் தங்களின் இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமைய இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். மகாலட்சுமியை பிரிந்த திருமால் கௌதம முனிவரின் ஆலோசனையின் படி இந்த உமாமகேஸ்வர விரதம் இருந்துதான் திருமகளை அடைந்தார்ன்றது புராணம். பிரிந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கும் விரதமாகவே இது இருந்து வருகிறது. நம்பிக்கையுடன் செய்ய கை மேல் பலன் உண்டு என்பது நிச்சயம். விரத மகிமையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். துர்வாச முனிவர் சிறந்த சிவபக்தர். ஒரு முறை கைலாயத்துக்கு போன துர்வாச முனிவருக்கு சிவபெருமானின் கழுத்தில் இருந்த வில்வ மாலை பிரசாதமா கிடைக்கிறது. வழியில இந்திரனை பாக்குறார். இந்திரனுக்கு அந்த மாலையை கொடுக்கிறார். அவர் அலட்சியப்படுத்தினதுனால கோபம் வந்து அவனுக்கு சாபம் கொடுத்துறார். அதே கோபத்தோட வரபோது கருடன் மேல வந்த மகாவிஷ்ணு பாக்குறார். மகாவிஷ்ணு மகாலட்சுமிய சந்திக்கிறதுக்காக விரைந்து வைகுண்டம் நோக்கி போயிட்டு இருக்கார். மகாவிஷ்ணுவை சந்தித்ததுல மகிழ்ச்சி அடைந்தார் துர்வாசர். சிவபெருமான்ட்டேந்து தான் பெற்ற வில்வ மாலைய மகாவிஷ்ணுவுக்கு கொடுக்கிறார். மகாலட்சுமிய சந்திக்கிற ஆவல்ல இருந்த விஷ்ணு பகவான் அந்த மாலைய வாங்கி கருடன் மேல வச்சுட்டு அங்கிருந்து புறப்பட்டுறார். தான் கொடுத்த ஈசனுடைய மாலைய கழுத்துல அணியாமல் கருடன் மேல வச்சுட்டு போன விஷ்ணு மேல துர்வாசருக்கு கோபம் வருது. தன்னையும் ஈஸ்வரனையும் விஷ்ணு அலட்சியப்படுத்திட்டார் அப்படின்னு நினைக்கிறார் துர்வாசர். மகாலட்சுமி வைகுண்டத்துல இருக்க மாட்டார், அவர் பார்க்கடலுக்கு போயிடுவார். அப்புறம் பின் ஒரு சமயம் பார்க்கடல் கடையிற போதுதான் வெளிப்படுவார். அப்புறம் கருடனும் அழிவானாகன்னு சொல்லி சாபம் கொடுத்துறார். அதானும் மகாலட்சுமியும் வைகுண்டத்துல இருக்க மாட்டா, கருடனும் அழிந்து விடுவான்னு சொல்லி சாபம் கொடுத்துறார் துர்வாசர். இந்த நிலையில வைகுண்டத்துல மகாலட்சுமி இல்லன்றத தெரிஞ்சு ஈரேழு உலகத்துக்கும் போய் பார்க்கிறார் மகாவிஷ்ணு. எங்க தேடியும் மகாலட்சுமி கிடைக்கல, காணல. மகாலட்சுமி இல்லாததுனால அனைத்து உலகங்களும் லட்சுமி கட்டாட்சம் இழந்து வறுமையில வாடி தவிக்கிறது. இதற்கான காரணம் துர்வாசருடைய கோபம்ன்றத மகாவிஷ்ணு தெரிஞ்சுக்கிறார். துக்கம் தாங்காம போயிட்டு இருந்த போது கௌதம முனிவரை சந்திக்கிறார். அவர்கிட்ட தன்னுடைய கஷ்டங்கள்லாம் சொல்ல அவரும் இந்த உமாமகேஸ்வர விரத மகிமையையும் பூஜை முறையையும் எடுத்து சொல்றார். கௌதம முனிவர் சொன்னதற்கேற்ப
உமாமகேஸ்வர விரதத்தை பகவான் விஷ்ணு கடைபிடித்தார். அதன் பயனாக பின்னால அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைந்த போது அதிலிருந்து மகாலட்சுமி வெளிப்படுறா. இந்த உமாமகேஸ்வர விரதம் இருந்து பூஜித்ததன் பயனாகவே பகவான் விஷ்ணு அன்னை மகாலட்சுமியையும் கருடனையும் சிவபெருமானுடைய திருவருளால திரும்ப பெற்றார் என்பது புராணம். உமாமகேஸ்வர விரதத்துக்கு அப்படி ஒரு மகிமை இருக்க, இந்த விரதத்தை இந்திரன் முதலான தேவர்களும் ரிஷிகளும் பல அந்தணர்களும் அனுஷ்டித்து பலன் பெற்றார்கள் என்றும், இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் தாம் கோரும் பலன்கள் எல்லாம் பெறலாம்னு விரத மகாத்மியம் சொல்றது. விரத நாளில் பார்வதி பரமேஸ்வரரை சங்கல்பம் செய்து கொண்டு கலசங்கள் வைத்து முறைப்படி பூஜைகள் செய்து விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த விரதத்துல 16 முடிவுள்ள சிவப்பு நோன்பு கயிற்றை பூஜை செய்து கட்டிக்கொள்வது வழக்கம். இதை தொடர்ந்து 16 ஆண்டுகள் விடாமல் செய்தால் 16 பேறுகளையும் பெற்று பெருவாழ்வு வாழலாம் அப்படின்னு புராணங்கள் சொல்றது. சிலர் உமாமகேஸ்வரர் சிலையை வைத்தும் வழிபடுவது உண்டு. சிலர் ஒரு வருடத்திலேயே முடித்துக் கொள்கிறார்கள். இந்த விரதத்தின் முக்கிய நோக்கமே உணவிடுவதுதான், அன்னதானம். அதனால அதிதிகளுக்கும் ஏழைகளுக்கும் இந்த தினத்தில் அன்னதானம் கொடுப்பது அவசியம். அவரவர் வீட்டில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவதாலும், அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று வில்வார்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவதால் தெய்வ அனுகிரகம் வீடு தேடி வரும். இந்த விரதத்தை அனுசரிப்பதால் மனைவியை பிரிந்து தேசாந்திரம் சென்றவர்கள், காணாமல் போனவர்கள் யாவரும் வீடு வந்து சேருவார்கள்னு இந்த விரத பலனா சொல்லப்படுறது. புரட்டாசி மாத பௌர்ணமியே சிறப்பானது. இந்த தினத்துல பூரண பிரகாசத்தோட அன்னையின் முகம் ஜொலிக்குமாம். அந்த அம்பிகையானவள் சந்திர மண்டலத்தினிடையே அமுதமாய் விளங்குவாளாம். அதனால அன்னைக்கு சந்திர மண்டல மத்தியகாண்ட திருநாமமும் உண்டு. புரட்டாசி பௌர்ணமி தினத்துல தேவர்கள் அன்னையின் நாமத்தை ஜபித்தபடியே தியானமும் தவமும் செய்து அன்னையின் அருளை பெறுவார்களாம். பௌர்ணமி இரவில் நடுநெசியில் தியானம், ஜபம், பூஜை, பிராணாயாமம், தவம் செய்தால் இறை சக்தி உடனே கிடைக்கும் என்றும், இந்த சக்தியை நல்ல வழியில் பயன்படுத்துவோருக்கு மேலும் மேலும் இறைவனின் அருள் கிடைக்கும், ஒளி பொருந்திய முகமும் நல்ல தேஜஸும் பின்னர் வாழ்வில் நடக்க இருக்கும் வருங்கால நிகழ்வுகளை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் சக்தியும் அவர்களுக்கு கிடைக்கும் என்றும், இவர்கள் எந்த காரியத்தை தொடங்கினாலும் வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த பௌர்ணமி தினத்துல அனைவரும் தவறாமல் சிவாலயம் சென்று உமாமகேஸ்வரரை வணங்கி பலன் பெறுவோம். திருமணம் நடக்க வேண்டியவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய, திருமணமான தம்பதிகளின் ஒற்றுமை மேலோங்க, பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர நீண்ட ஆயுள் மற்றும் செல்வங்களை பெற துதிக்க வேண்டிய ஆதிசங்கரர் அருளிய உமாமகேஸ்வர ஸ்தோத்திரம் பார்க்கலாம். ஸ்ரீ உமாமகேஸ்வர ஸ்தோத்திரம். ஸ்ரீ கணேசாய நமக. நம சிவாபியாம் நவ யௌவனாபியாம் பரஸ்பராஸ்லிஷ்டவபுர்தராபியாம் நாகேந்திர கன்யா வ்ருஷகேதனாபியாம் நமோ நம சங்கர பார்வதிபியாம் நம சிவாபியாம் சரஸ்வோத்சவாபியாம் நமஸ்கிருதாபீஷ்டவரப்பிரதாபியாம் நாராயணேனார்ச்சித பாதுகாபியாம் நமோ நம சங்கர பார்வதிபியாம் நம சிவாபியாம் வ்ருஷவாகனாபியாம் விரிஞ்சி விஷ்மந்திர சுபூஜிதாபியாம் விபூதி பாட்டீரவிலேபனாபியாம் நமோ நம சங்கர பார்வதிபியாம் நம சிவாபியாம் ஜகதீஸ்வராபியாம் ஜகத் பதிபியாம் ஜய விக்கிரஹாபியாம் ஜம்பாரி முக்கியைரபிவந்திதாபியாம் நமோ நம சங்கர பார்வதிபியாம் நம சிவாபியாம் பரமௌஷதாபியாம் பஞ்சாட்சரி பஞ்சர ரஞ்சிதாபியாம் பிரபஞ்ச சிருஷ்டி ஸ்திதி சம்ஹிருதாபியாம் நமோ நம சங்கர பார்வதிபியாம் நம சிவாபியாம் அதிசுந்தராபியாம் அத்யந்தமாசக்த ஹ்ருதம்புஜாபியாம் அசேஷலோகைகஹிதங்கராபியாம் நமோ நம சங்கர பார்வதிபியாம் நம சிவாபியாம் கலிநாசனாபியாம் கங்காலகல்யாணவபுர்தராபியாம்
கைலாசைலஸ்திதேவதாப்யாம் நமோ நம சங்கர பார்வதிப்யாம் நம சிவாப்யாம் சுபாபஹாப்யாம் அசேஷ லோகைக விசேஷிதாப்யாம் அகுண்டிதாப்யாம் ஸ்மிருதி சம்ப்ருதாப்யாம் நமோ நம சங்கர பார்வதிப்யாம் நம சிவாப்யாம் ரதவாகனாப்யாம் ரவீந்து வைஷ்வானரலோச்சனாப்யாம் ராகாஷ சாங்காபமுகாம்புஜாப்யாம் நமோ நம சங்கர பார்வதிப்யாம் நம சிவாப்யாம் ஜடிலந்தராப்யாம் ஜராமிருதிப்யாஞ்ச விவர்ஜிதாப்யாம் ஜனார்தனாப்ஜோத்பவ பூஜிதாப்யாம் நமோ நம சங்கர பார்வதிப்யாம் நம சிவாப்யாம் விஷமேக்ஷணாப்யாம் பில்வச்சதாமல்லிகதாமபிருத்யாம் சோபாவதி சாந்தவதீஸ்வராப்யாம் நமோ நம சங்கர பார்வதிப்யாம் நம சிவாப்யாம் பசுபாலகாப்யாம் ஜகத் த்ரயீரக்ஷணபத்தஹ்ருத்யாம் சமஸ்ததேவாசுரபூஜிதாப்யாம் நமோ நம சங்கர பார்வதிப்யாம் ஸ்தோத்ரம் த்ரிசந்த்யம் சிவபார்வதிப்யாம் பக்த்யா படே த்வாதசகம் நரோயஹ சசர்வ சௌபாக்ய பலானி புங்க்தே ஷதாயுராந்தே சிவலோகமேதே நம சிவாப்யாம் நவயௌவனாப்யாம் பரஸ்பராஸ்லிஷ்டவபுர்தராப்யாம் நாகேந்திர கன்யா வ்ருஷகேதனாப்யாம் நமோ நம சங்கர பார்வதிப்யாம் நமோ நம சங்கர பார்வதிப்யாம் நமோ நம சங்கர பார்வதிப்யாம் நமோ நம சங்கர பார்வதிப்யாம் இதி ஸ்ரீ சங்கராச்சாரிய கிருத ஸ்ரீ உமா மகேஸ்வர ஸ்தோத்ரம் சம்பூர்ணம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ ஆதிசங்கரர் இயற்றிய மந்திர அதிர்வுகள் நிறைந்த உமாமகேஸ்வர ஸ்தோத்திரம் இது. அற்புதமான இந்த ஸ்தோத்திரத்தை தினமும் காலை மதியம் மாலை என மூன்று வேளையும் துதித்து பார்வதி பரமேஸ்வரரை வணங்குபவர்கள் நீண்ட ஆயுளை பெற்று அனைத்து செல்வங்களையும் வாழ்வில் பெறுவார்கள். திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் இந்த ஸ்தோத்திரத்தை துதிப்பதால் மனதிற்கினிய வாழ்க்கை துணை அமைவார்கள். திருமணமான தம்பதிகள் இந்த ஸ்தோத்திரத்தை துதித்து வந்தால் தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிந்த தம்பதிகள் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய விரைவில் ஒன்றிணைவார்கள் அப்படின்னு இதோட பலஸ்ருதியில சொல்லப்படுறது. இதை இந்த நன்னாளில் பாராயணம் செய்து பலன் பெறுவோம். ஓம் சிவசக்தியை நமக. நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.